வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணையன் நீங்க முத தடவையா ஆன்லைன்ல ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு பல கேள்விகள் வரலாம் உதாரணமா நேம் எப்படி மென்ஷன் பண்ணணும் அதாவது ஃபர்ஸ்ட் டைம் என்ன கொடுக்கணும் லாஸ்ட் டைம் என்ன கொடுக்கணும் பேமெண்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிவிடுவாங்களா மீல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணணும் அடுத்தது விண்டோ சீட் வந்து ஃப்ரீயா வந்து நம்ம எப்படி அவைல் பண்றது இன்ஃபண்ட் டிக்கெட்னா என்ன இன்ஃபண்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணுமா சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது எப்படி வந்து நம்ம முன்னாடியே வந்து ஆன்லைனில் பே பண்ணி வாங்குவது இது போல் பல கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது ஏன்னா இந்த வீடியோவில் லைவாக எப்படி ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறது என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த அப்புறம் நீங்கள் எந்த வெப்சைட்னாலும் எந்த ஏர்லைன்ஸ்னாலும் உங்களால் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும் அதுக்கு வந்து நான் கேரண்டி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போகலாம் இண்டிகோ ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் நான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் இதே ஃபார்மெட்டு தான் எல்லா ஏர்லைன்ஸும் எல்லா டிராவல் ஏஜென்ட்டும் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் இந்த ஃபார்மெட்டில் வந்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண தெரிஞ்சாலே மீதி ஃபார்மெட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிடலாம் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இண்டிகோன் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இண்டிகோடய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த லிங்க் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் போகும் இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா புக்குனு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்திங்கன்னா உங்கள் அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் வேன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் வரும் ஒன்று வந்து ஒன் வே ரெண்டாவது ரவுண்ட் ட்ரிப் மூணாவது சிட்டி ஒன் வேறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டினேஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறதுக்காக நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணுறது உதாரணமாக நீங்கள் சென்னை டு பெங்களூர் போனோன்னா இது வந்து நீங்கள் ஒன் வேல கொடுக்கலாம் ரவுண்ட் ட்ரிப்ன்றது என்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னை டு பெங்களூர் போயிட்டீங்க பெங்களூர் வந்து மறுபடியும் நீங்கள் சென்னைக்கு வரணும்னா நீங்கள் வந்து ரவுண்ட் ட்ரிப் ஆப்ஷனுக்கு கொடுக்கணும் அடுத்து சிட்டின்னு இருக்கும் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஞ்சர் வந்து நிறைய சிட்டிக்கு வந்து ஒரு ஒரு நாளுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க உதாரணமாக சென்னை டு பெங்களூர் அடுத்தது பெங்களூர் டு ஹைதராபாத் போவாங்க அங்கே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு ஹைதராபாத் டு பாம்பே போவாங்க இதுமாரி போகிறவங்க வந்து மல்டி சிட்டி வந்து ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்திங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து அடல்ட் சீனியர் சிட்டிசன் சில்ட்ரன் இன்ஃபென்ட் அப்படின்னு இருக்குது அடல்ட்ன்றவங்க பன்னெண்டு வயசு கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாமே அடல்ட் கேட்டகிரில் வருவாங்க அறுபது வயசு கம்ப்ளீட் ஆனவங்க சீனியர் சிட்டிசனில் வருவாங்க சில்ட்ரன்ன்றவங்க ரெண்டு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க சில்ட்ரனில் வருவாங்க இன்ஃபென்ட்ன்றவங்க பிறந்த மூணு இருந்து ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்கலாம் இன்ஃபென்ட்டில் வருவாங்க இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அடல்ட்டுக்கும் சீனியர் சிட்டிசன் சில்ட்ரன் மூணு பேருக்குமே ஒரே ஃபேர் தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது சைல்டுக்கும் வந்து அடல்ட்டு ஃபேர் தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஃபென்ட்டுக்கு மட்டும் டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க போல் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க உதாரணமாக டொமஸ்டிக் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் நீங்கள் வந்து பே பண்ண போதும் இன்டர்நேஷனல் ஃபிளைட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இன்ஃபென்ட்டுக்கு வந்து தனியாக வந்து சீட்டு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க அம்மாவுடையோ இல்லை அப்பாவோடைய மடியில் தான் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஒரே டைமில் வந்து எத்தனை டிக்கெட் வந்து புக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது டிக்கெட் வரைக்கும் தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அதுக்கு மேலே டிக்கெட் புக் பண்ண முடியாது அதுக்கு மேலே டிக்கெட் புக் பண்ணால் அது பேர் குரூப் புக்கிங் சொல்லுவாங்க அந்த புக்கிங் வந்து நீங்கள் கால் சென்டருக்கோ இல்லை ரிசர்வேஷனுக்காக தான் நீங்கள் போய் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பேஜில் வந்து எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க அடல்ட் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க சில்ட்ரன் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இன்ஃபென்ட் சீனியர் சிட்டிசன் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இதுல ஸ்பெஷல் ஃபேர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன் வரும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு நீங்க டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதான் சான்சஸ் இருக்கு அந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது அதிகபட்சமாக அறுநூறுவா வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கான சான்சஸ் இருக்கு நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணும்போது எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்களோ அதற்கான ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஃப்ரம் இண்ட் ஆப்ஷனில் வந்து எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ லெட்டர் கோட் இருக்குது அந்த த்ரீ லெட்டர் கோட் வந்து நீங்கள் தெரிஞ்சுச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட் வந்து நீங்கள் என் பண்ண போதும் உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் நீங்கள் கிளம்புறீங்கன்னா சென்னைன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே சென்னை ஆப்ஷன் வரும் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் தான் டூ இடத்துல வந்து நீங்கள் எந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நீங்கள் போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட்டுடைய நேமோ இல்லை வந்து த்ரீ லெட்டர் கோடு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிக்கெட்டில் வந்து நான் சென்னை டு பெங்களூர் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ட்ராவல் டேட் அப்படின்னு இருக்கும் அந்த ட்ராவல் டேட்டை வந்து நீங்கள் 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 கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலண்டர் ஓப்பன் ஆகும் அந்த கேலண்டரில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃப்ளைட் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்களோ அந்த டேட்டில் எந்தெந்த ஃபிளைட் ஆப்ரேட் ஆகுதோ அந்த ஃப்ளைட் டீட்ஸ் எல்லாமே இருக்கும் எந்த டைமிங் அதே போல் டேரெக்ட் ஃபிளைட்டு கரண்டிங் ஃபிளைட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ளைட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஃபில்டர் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா பேஜ் வரும் அந்த பேஜில் வந்து ஃபில்ட்ரு ஆப்ஷன் இருக்கும் எந்த ஃபில்டர் வேணுமோ நீங்கள் அதை க்ளிக் கொடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஃபைட் மட்டும் உங்களுக்கு வரும் அதே போல் ஃபில்டர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் க்ளிக் கொடுத்தீங்கன்னா இதுவே வந்து ஃபில்டர் ஆப்ஷன் தான் எப்படினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயஸ்ட்டு ஃபேர் ஃபஸ்ட்டாக வரணும் அதை நீங்கள் க்ளிக் கொடுக்கலாம் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து கம்மியான ஃபேர் வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கும் அது தொடர்ந்து வந்து உங்களுக்கு அடுத்தது ஃபிளைட்டாக வரும் இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் போகணுமோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு வித்தியாசமான ஃபேரில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட் டீடைல்ஸ் காட்டும் ஃபர்ஸ்ட் வந்து ஒன் எயிட்டி நைன் ரெண்டாவது வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் நாலு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலாயிரத்து முன்னூற்றி எழுபத்தேழு ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ சீட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட் மீல்ஸும் கொடுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மீல்ஸும் ஃப்ரீயாக வந்து ஸ்டாண்டர்ட் சீட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் மூணாவது மாதிரி தான் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் செக்கன் லக்கேஜ் இருபது கிலோ வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அதனால் படித்து பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும் எது வந்து உங்களுக்கு கன்வீனாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் போகிறேன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் கொடுக்குறேன் கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் பேசுனோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அதாவது மேலாக ஃபீமேலாம் சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் நேம் இருக்கு இந்த ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் நேம் கொடுக்குறதுல பேசஞ்சர் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் நீங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஆதார் கார்டில் உங்கள் நேம் என்ன இருக்கோ அந்த நேம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுங்க லாஸ்ட் நேம்ன்றது உங்களுடைய அப்பா நேம் கொடுக்கலாம் அப்படி அப்படின்னா உங்களுடைய இன்ஷியல் கொடுக்கலாம் ரெண்டு கொடுத்தாலும் இன்னும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுவே நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அதுமாரி கொடுக்கணும் பாஸ்போர்ட்டில் கிவன் நேம் வந்து ஃபஸ்ட் நேம்மாகவும் சர் நேம் வந்து லாஸ்ட் நேமாகவும் வந்து நீங்கள் கொடுக்கணும் டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் கொடுத்தாலும் கூடலாம் கொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்ஃபென்ட் வந்து டெவல் பண்ணால் கண்டிப்பாக டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு ஆப்ஷனும் இருக்கும் இந்த நாலு ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உதாரணமாக ஒரு சில பேசனர் வந்து வீல் சேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க வீல் சேர் ரிக்வஸ்ட் கொடுக்குன்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு வீல் சேர் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு என்ன ரீசனுக்காக நீங்கள் வீல் சேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டில் வந்து வீல் சேர் கொடுப்பாங்க வீல் சேருக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீல் சேருக்கு வந்து நீங்கள் எந்த அமௌண்ட்டும் பே பண்ணுறோம் பண்ண தேவை இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அடுத்து வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமானு கேட்கறாங்க வேணும்னா எஸ் கொடுங்க அப்படிலாம் நோ கொடுங்க அடுத்தது உங்களுடைய ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுக்கணும் நீங்க கொடுக்குற ஃபோன் நம்பருக்கும் இமெயில் ஐடிங்கும் தான் உங்களுடைய டிக்கெட் காப்பியும் போர்டிங் பாஸும் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதனால நீங்க கரெக்டான ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் நீங்க கொடுங்க கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது அந்த மூணில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கம்பல்சரியாக நீங்கள் டிக் கொடுக்கணும் அடுத்தது வந்து மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க ஃபிளைட்டோட ஸ்டேட்டஸ் அதுவும் வந்து நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க கிளிக் கொடுத்துட்டு ரைட் சைடில் நெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் வந்து ஆட் ஆன் சர்வீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சீட்டும் வந்து மீல்ஸ் சூஸ் பண்ணல இதில் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ சீட்டும் ஃப்ரீ மீல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் வந்து பல ஆடான இருக்குது அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அப்ளிக்கபிள் அதாவது ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா சர்வீஸுக்கும் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு மீல்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் கொண்டு போகிறீங்க அதாவது பதினஞ்சு கிலோ வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பேக்கேஜ் வரணும்னு வந்துரும் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் பேக்கேஜ் மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ரைட் சைடில் வந்து நெஸ்டன் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் கொடுங்க கிளிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீட் மேப் வந்து ஓப்பன் ஆகும் இந்த சீட் மேப்பில் ஒவ்வொரு சீட்டு வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் அவைல் பண்ணுறாங்க இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப்பாக வந்து டிக்கெட் புக் பண்ணுறீங்க அதாவது மூணு பேர் நாலு பேர் ஆறு பேர் வந்து ஒரே டிக்கெட்டில் இருந்து அதாவது ஒரே பிஎன்ஆரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டூகெதராக தான் வந்து உங்களுக்கு சீட்டை வந்து அசைன் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் காசு கொடுத்து வந்து சீட்டை வந்து ப்ளாக் பண்ணாதீங்க உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒரு வேலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் ட்ராவல் பண்ணுறீங்க விண்டோ சீட்டில் வந்து ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்க தனியாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் விண்டோ சீட்டை காசு கொடுத்து வாங்குறதும் நல்லது அப்படி இல்லை எனக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து எந்த சீட்டில் உட்காந்து வந்தாலும் நான் ட்ராவல் பண்ண எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த சீட்டுமே வந்து நீங்கள் சூஸ் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு சிஸ்டமே வந்து உங்களுக்கான சீட்டை வந்து அலாட் பண்ணிவிடும் அடுத்தது நெக்ஸ்ட் கொடுங்க நெஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் போகும் இந்த பேஜில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கான பிரேக்கப் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் சார்ஜ் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க இதுவே நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் ஆப்பில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்திங்கனா கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ நைன்ட்டி சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நூறுரூவா இரநூறு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க இதுவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உடைய அஃபிஷியல் வெப்சைட் டெஸ்ட்ல டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா சப்போஸ் டிலே ஆனாலோ கேன்சல் ஆனாலோ நீங்கள் வந்து வேறு டேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணாலோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஏர்லைன்ஸோடைய கஸ்டமர் கேருக்கு ஈஸியாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையானது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும் ஆனால் தேர்ட் ஏஜென்ட் மூலிமா அதாவது தேர்ட் பார்ட்டி மூலியமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கஸ்டமர் கேர் கால் பண்ணும்போது ஒரு சில சர்வீஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அடுத்தது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது யுபிஐ கார்ஸ் நெட் பேங்கிங் பே வித் வேலை அப்படின்னு இருக்குது இதில் எந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் உங்களுக்கு கன்வீனியாக இருக்குமோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம் பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட டிக்கெட் காப்பியை வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைனா இந்த பேஜில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அந்த டவுன்லோட் கொடுத்து உங்களுடைய டிக்கெட் காப்பி தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவலை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவுக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்